வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜிவிஎஸ் வழங்கும் அதிகாலை அதிசயம் அஞ்சு மணி ரகசியம்னு தினமும் நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கும் குட்டி கதைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நிறைய பேர் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதுல ஜிவிஎஸ் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. வாங்க, இன்னைத்த குட்டி கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை தன் தும்பிக்கையால் வளர்க்கும் குட்டி யானையின் கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய காடு, அந்த காட்டில் கொம்பன்னு சொல்லி ஒரு பயங்கரமான யானை இருக்கு. அந்த யானைக்கு கஜேந்திரான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு குட்டி யானை. இந்த கொம்பன் யானையும் குட்டி யானையும் ரொம்ப மகிழ்ச்சியாக காட்டில் இருந்தாங்க. இதில் என்ன இந்த ரெண்டு யானையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை, நிறைய நுணுக்கங்களை, காடுகளில் எப்படி நம்ம வாழணுங்கிற நிறைய வழிமுறைகளை கொம்பன் யானை வந்து கஜேந்திராவுக்கு சொல்லி கொடுத்துச்சு. விளையாட்டோடு சேர்ந்து நிறைய நல்ல பழக்கங்களை, எப்பவுமே நம்ம தன்னம்பிக்கையை விடக்கூடாது, விடாமுயற்சியை விடக்கூடாதுங்கிற பல விஷயங்களை தன்னோட மகனான கஜேந்திராவுக்கு அந்த கொம்பன் யானை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருச்சு. கஜேந்திராவுக்கும் கொம்பனுக்கும் ஒரு சர்க்கஸ்லேருந்து குழி வெட்டி வச்சு யானையை பிடிக்கிற டீம் வந்து கஜேந்திராவை பிடிச்சிட்டாங்க. அந்த குட்டி யானை அந்த அவங்க வெட்டி வச்ச அந்த குழியில் விழுந்துருச்சு. கொம்பன் யானை கிட்டிருந்து கஜேந்திராவை தனியாக கடத்தி சர்க்கஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சர்க்கஸில் நிறைய யானைகளை அவங்க வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டி வச்சுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதை இழுத்து பார்த்து அதனோட தன்னம்பிக்கையெல்லாம் இழந்ததுக்கப்புறம் சாதாரணமான ஒரு கயிறில் கட்டினா கூட அது அத்திட்டு போகாது அப்படிங்கிற நிலமையில் அந்த சர்க்கஸில் இருக்கிற அந்த ட்ரில் மாஸ்டருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி கஜேந்திராவையும் கட்டி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பழக்கப்படுத்தினாங்க. கஜேந்திராவும் பல சாதனைகளை படைச்சு காட்டுக்குள்ளே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப தன்னம்பிக்கையாக இருந்த கஜேந்திரா தன்னோட அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அந்த நார்மலான அந்த ட்ரில் மாஸ்டர் சொல்கிற அந்த விஷயங்களுக்கு பழக்கப்பட்டு தன்னை அப்படியே அடிட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு நாளும் அந்த இழுத்து பார்த்து அத்து பார்த்து அந்த காலில் அந்த வலி வந்து அதுக்கப்புறம் இழுத்தா கால் வலிதான் ஒரு நம்மளால் அத்துக்கு போக முடியாதுங்கிற எண்ணம் அதனோட மனசில் ஆழமாக பதிஞ்சு அது தன் தன்னம்பிக்கையை மொத்தமாக இழந்து தப்பிச்சு போகணும், நம்ம வந்து இங்கிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தையே மொத்தமாக மறந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் கஜேந்திராவோட கனவுல ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா கொம்பன் யானை சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. மறுபடியும் கஜேந்திராவுக்கு தன்னோட பழைய சின்ன வயசில் நம்ம இருந்த அந்த தன்னம்பிக்கையான விஷயங்கள், பல சாகசங்கள் நம்ம செஞ்சது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு நாளும் பழையபடி கஜேந்திரா தன்னோட முழு வீரியத்தோடு தப்பிக்க நினைக்கிற எண்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பழக்கப்படுத்திக்குது. இதே மாதிரி ஒரு ஒரு மாதம் அது வந்து அந்த சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தன் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு அதுக்கான நேரத்தை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போது அதனோட தன்னம்பிக்கையை அதுக்கு வளர வளர அதனால் தப்பிச்சு போக முடியுங்கிற எண்ணம் அதுக்கு வர வர மீண்டும் அந்த சங்கிலியை அது ட்ரை பண்ணலாம், அப்போ நம்ம வந்து பழைய தன்னம்பிக்கையோடு நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான நேரத்தில் அது அந்த சங்கிலியிலேருந்து விடுபட்டு அந்த பிரம்மாண்டமான காட்டுக்குள்ளே போய் பழையபடி சாகசங்கள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ நம்ம தொடர்ந்து அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து நம்ம விடுபடவே முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம். அந்த ட்ரில் மாஸ்டர் வந்து கஜேந்திராவை அடிக்ட் பண்ண மாதிரி நம்ம செல்ஃபோன் பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது, யூடியூப் பார்க்காம இருக்க முடியாது, நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளை அடிக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம இலக்கு என்ன, நம்ம எதுக்காக இன்னைக்கு நாளை நம்ம தொடங்குறோம்,
எதை நோக்கி நம்மளோட நாள் போகுது அப்படிங்கிற எந்த விஷயம் நமக்கு தெரியாம எப்பப்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம டைவர்ட் ஆகி நம்மளோட இலக்கை மற்ற யானைகள் அந்த சர்க்கஸில் வந்து எப்படி பழக்கப்பட்டு நார்மலாக மாறிச்சோ அதே மாதிரி எல்லாரும் தம் தன்னம்பிக்கையை நம்ம இழந்துருவோம். பட் கஜேந்திரா வந்து அதனோட பழைய விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நான் வந்து அது யாரு எதுக்காக வந்திருக்கோம், நம்ம ஒரு சர்க்கஸில் இருக்கிறவங்கிட்ட நம்ம அடப்பட்டு நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஆகிருக்குது அப்படிங்கிறத அது உணர்ந்து திரும்ப அது அதனோட பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சோகமான ஒரு சிரமமான சூழ்நிலை வரும். அந்த காலங்களில் நம்ம அந்த விஷயத்தில் அப்படியே அடிக்ட் ஆகி பழக்கம் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஃபுல்லாக நார்மலான விஷயத்துக்கே போயிடும். நம்ம அந்த கடினமான காலத்தை தன்னம்பிக்கையோடு கலந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் கஜேந்திரா காட்டுக்குள்ளே போய் பழையபடி சாகசம் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் பல சாகசங்கள் பண்ணி மிக வேகமாக நம்மளால் முன்னேற முடியும். நம்மளை எந்த விஷயமும் அடிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு அஞ்சு மணி ரகசியத்தில் நீங்கள் எடுத்துக்கிற சொல்யூஷனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்கள் நாள் பல வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.